என் பேர் மனோ, கேலக்சி ஸ்டுடியோ அண்ணாநகரில் இருக்கேன். இப்போது கடை மூடி இருக்கோம் 21 நாளைக்கு. ஒரு இதுவுமே இல்லை, நாங்கள் சேவிங்கும் இல்லாமல் ஒரு நாள் டெய்லி அன்னாடம் இதுவாக தான் இருந்தோம். இப்போ ஸ்டுடியோ வருமானத்தை வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் முடியாச்சு, பசங்களுக்கு சம்பளம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அப்புறம் இருந்த முகூர்த்தம் எல்லாமே கேன்சலும் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனதுனால இப்போ எங்களுக்கு வர வேண்டிய அட்வான்ஸு மட்டும்தான் இருந்தது, அதை வச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் ஓட்டியாச்சு. இனி வர காலகட்டத்தில் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு கையிருப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட கிடையாது. ஒரு ஃபேமிலி இருக்குது, வாடகை கொடுக்கணும், பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கேமரா எல்லாமே இஎம்ஐயில் எடுத்துருக்கோம், அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மாதம் சம்பள இது வருமானத்தை வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம். இப்போதைக்கு எதுவுமே எங்ககிட்ட இல்லை, கைவிரிப்போடு தான் இருக்கேன். எங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் கேட்டுட்டோம், எல்லாம் நான் யார் இப்போ கேட்டாலும் இது வரைக்கும் சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ வரைக்கும் நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. என்ன இதை எப்படி நாங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணி பேசினாலுமே எங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயம், நாங்களே அப்படி தான் இருக்கோம் அப்படின்றாங்க. ஃபோட்டோகிராஃபர் தொழில் தினம் அன்னாடம் காட்சியாக இருந்தோம், 1 ரூபா கூட இப்போதைக்கு வருமானம் இல்லாமல் நாங்கள் இருக்கோம். இதை பற்றி ஃபேமிலிக்கிட்ட பேசினாலும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்டயே எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம். ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வருமானம் 35,000-40,000 நாங்கள் கொடுக்க வேண்டிய செலவு, எங்களுக்கு செலவே அவ்வளோ ஆகுது. இப்போ அது கூட இல்லாமல் இருக்கும். இனி வர இந்த 15 நாளுக்கு அப்புறம் திருப்பியும் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலும் இன்னொரு 2 மாதத்தில் ஆடி மாதம் வந்துடும். அந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கும் அடுத்த மாதம் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 முகூர்த்தம் 4 முகூர்த்தத்தில் அது எவ்வளோ சம்பாதிக்க முடியும் எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா அடி மேல அடி தான் வரும். ஏன்னா கண்டினியூஸாக முகூர்த்தம் இருந்தால் தான் நாங்கள் எதனாலும் சம்பாதிக்க முடியும். முகூர்த்தமே இல்லாதப்போ நாங்கள் எங்கே எந்த வருமானத்தை வச்சு பார்க்கறது? இப்போ கஸ்டமர் கடைக்கு வரது கூட யோசிப்பாங்க, வந்து ஃபோட்டோ எடுக்கனாலும் 4 பேர் அந்த இடத்துல நின்னாலும் அவங்க யோசிப்பாங்க எப்படி கும்பலாக இருக்குதுன்னு, வேறு கடையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போது நிறைய எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அடி ரொம்ப அடி. இது கவர்மெண்ட் தான் எதாவது பார்த்து எங்களுக்கு செய்யணும். நாங்கள் எங்கள் சங்கத்துலேயும் சொல்லியிருக்கோம், அவங்கள பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, எங்கள் கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு சிறு உதவித்தொகை மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு வர இஎம்ஐ 3 மாதன்றது எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 6 மாதத்துக்கு கழித்து வாங்கினாலும் எங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு தொழில் இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் யாருமே ரெக்கவர் ஆக முடியாது. எங்கள் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முகூர்த்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி வர இதில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. 6 மாதம் எங்களுக்கு இதை தள்ளி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே என்ன எதிர்த்தினாலே எனக்கு 1 மாதத்துக்கு கடை வாடகை, பையனுக்கு சம்பளம், அப்புறம் இஎம்ஐ. இப்போ சிஸ்டம் எடுத்திருக்கேன், சிஸ்டம் 1 லட்சம் சிஸ்டம் கூட இப்போ மாதம் எங்களுக்கு 8,000 இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குது. மொத்தமே அதிகபட்சமாக எங்களுக்கு அடி மேலே அடி தான் இந்த 1 வருஷம். சென்னை புகைப்படம் மற்றும் வீடியோ கலைஞர்கள் சார்பாக அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவர் நான் பேசுகிறேன். இந்த 144 தடை உத்தரவினால் அதிக பாதிக்கப்பட்டவர்கள் நாங்களும் இருக்கிறோம். முக்கியமானது என்னவென்றால், திருமணத்திற்காக நாங்கள் புகைப்படம் வீடியோ மட்டும் எடுப்பதற்காக உறுப்பினர்களாகிய எங்கள் சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 5,000 உறுப்பினர் இருக்காங்க. அது இல்லாமல் உறுப்பினர் அல்லாதவர்கள் ஒரு 30,000 பேர் இருக்காங்க சென்னையில் மட்டும். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களும் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் முகூர்த்தம் நடந்தால் தான் இப்போ வந்து வேலையை செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 மாதத்தில் வந்து ஒரு 5 முகூர்த்தம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நாங்கள் அட்வான்ஸ் வாங்கி திருமணத்துக்கு போக முடியாமல் எல்லாமே தடைப்பட்டு போச்சு. இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாதத்தில் வந்து ஒரு 10 முகூர்த்தம் தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இதில் வந்து எதுவுமே முகூர்த்தம் வராது. இதில் 10 முகூர்த்தம் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து எங்களை மீட்க வந்து ஒரு 6 மாதம் வந்து 1 வருஷம் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் அரசாங்கம் தான் வந்து இதில் வந்து எதனால் தலையிட்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு குறைந்தது ஒரு 5,000 முதல் ஒரு 10,000 உதவிகள் தந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து கடை வாடகை, இஎம்ஐ கேமரா வாங்கின இஎம்ஐ வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 6 மாதம் நீட்டிக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்வரும்
பிரதம மந்திரி ஒரு நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. எங்கள் புகைப்பட கலைஞருக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நடைபெற்றிருக்கும் 144 தடை உத்தரவு காரணமாக நாம் அனைவரும் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை அனைவரும் தொலைபேசியின் வாயிலாக அவரவர் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் இப்போ எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு நம்ம பகுதியில் இப்போ என்ன நிலவரம் இருக்குது அது கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. அப்போ தான் உங்களுடைய கஷ்டமும் தெரியும், எங்களுடைய கஷ்டமும் தெரியும், நம்ம புகைப்படக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும். அதேமாதிரி நம்ம புகைப்பட கலைஞருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் பக்கத்தில் இருக்கிற புகைப்பட தொலைபேசி தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்டே நீங்கள் உதவி கேட்கலாம். அதே மாதிரி அந்தந்த பகுதி சார்ந்த பகுதி செயலாளர்கள், மாவட்டம் பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க நம்மக்கிட்ட. அவங்ககிட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி அங்கே என்ன நிலவரம் கேட்டு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம். உங்களால் முடிஞ்ச உதவியை நாம் இந்த நாட்டுக்காக நம்ம அர்ப்பணித்து செய்யலாம். இந்த வாயிலாக